हेलो फ्रेंड्स वेलकम टू इलम तंड्रल இன்னைக்கு வீடியோல நம்ம இடியப்பத்துல வந்து உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம் இடியப்பம் மாவு வந்து எப்படி mix பண்றது அப்படிங்கறது என்னோட प्रीवियस வீடியோல நான் போட்டுருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் போய் பாத்துக்கோங்க இப்போ இத நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 15 मिनिट्स வச்சிரலாம் நான் வந்து 20 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருப்புல கொஞ்சமா எடுத்துர்க்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துர்க்கேன் நான் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்க போறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் இப்ப இதல போடுறேன் அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம வேக வச்சிருக்க இடியப்பத்தை இதல சேர்த்துறலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துறலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம் இடியப்பம் உப்புமா ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க